எல்லாரும் இப்போ வந்து சமீப காலமாக வந்து என்ன சின்னத்திரையில் தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதில் பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். நிறைய ஷோஸ்லாம் வந்து சின்னத்திரையில் பண்ணிட்டு இருந்திருக்கோம். வீட்டில் இருக்க ஆடியன்ஸ் கிட்ட ஈஸியாக என்னால் ரீச் ஆக முடிஞ்சுது. சின்ன வயசுலேருந்தே நடிச்சிட்டு இருந்தாலும் சின்னத்திரை மூலமாக தான் நான் வந்து எல்லாருக்கும் தெரிய வந்தேன். என் திறமை அது மூலயமா தான் காட்ட முடிஞ்சுது. இந்த படம் அடுத்த லெவல் எப்போ போகிறதுன்ற ஒரு கற்பனை எல்லா நடிகைக்குமே இருக்கும், எல்லா நடிகர் நடிகைக்குமே இருக்கும். அப்படி எனக்குள்ளேயே இருக்குது. அப்படி வந்த ஒரு வாய்ப்பு தான் தண்டகன் மூவி. எனக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்புனே சொல்லணும். டைரக்டர் அவரை பற்றி முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா, நான் எப்போவுமே அவரை சாருன்னு நான் கூப்பிட்டதே கிடையாது. இந்த படம் ஒரு வருஷமாக நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன், இந்த டீமோடு ட்ராவல் பண்ணியிருக்கேன். அப்பான்ற வார்த்தை தான், அப்பான்ற வார்த்தை ரொம்ப பெரிய விஷயம். அவர் எனக்கு ஒரு தந்தையாக இருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்துருக்காரு. ஒரு படத்துக்கு சின்ன திரையிலேருந்து ஒரு பெரிய திரைக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுன்றது சாதாரண விஷயமே கிடையாது. ஏன்னா சீரியல் ஆக்ட்ரஸ்க்கு மட்டும்தான் அதோடைய கஷ்டம் என்னன்னு தெரியும். சீக்கிரத்தில் பிக் ஸ்க்ரீனுக்கு வரவே முடியாது, அந்த வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் வந்து இந்த படத்துக்கு வாய்ப்பு கேட்டு வரும்போது அவர் சொன்ன ஒரே விஷயம், இந்த கேரக்டருக்கு அந்த பூக்காரி கேரக்டருக்கு நீ கரெக்டாக இருப்போம்மா, உன்கிட்டேருந்து எப்படி வேலை வாங்கணும்னு எனக்கு தெரியும், நான் வேலை வாங்கிடுவேன், ஒரு அப்பாவாக இருந்தேன்னு சொன்னார். அந்த செகண்ட்லேருந்தே நான் அவரை இப்போ வரைக்கும் நான் கூப்பிட்ற ஒரே வார்த்தை அப்பா தான். தேங்க்ஸ் மகேந்திரன் அப்பா. அதுக்கப்புறம் என்னுடைய கேமராமேன், ஏற்கனவே நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். நான் டப்பிங் போயிருக்கும்போது நான் பார்த்தேன், ஆனந்தன் தான் கூப்பிடுவேன். ஆனந்த் நான் ரொம்ப அழகாக தெரிஞ்சேன். நான் ஐயோ நானா இது அப்படின்ற அளவுக்குலாம் யோசித்தேன். ஒரு சில ஷார்ட்ஸ்லாம் நான் யோசித்தேன். வித்தவுட் மேக்கப்பில் நடிச்சிருக்கேன். அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நிறைய சீன்ஸ் நம்ம பிக் ஸ்க்ரீனில், இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் நம்ம ஃபேஸ் தெரியுதுன்றது ஒரு நடிகையாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கு வாய்ப்பு கொடுத்த மகேந்திரன் அப்பாவுக்கு ரொம்ப நன்றி. அதெல்லாம் என்னோடய ஹீரோவாகட்டும் கதாநாயகி ஆகட்டும் எல்லாருமே வந்து ஒரு டீம் ஒர்க்காக தான் இந்த படத்தில் ஒர்க் பண்ணோம். அந்த 1 இயர் ட்ராவல் பண்ணும்போது ஒரு டீமாக தான் இருந்து ஒர்க் பண்ணோம். ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். என்னுடைய கேரக்டர் பூக்காரி கேரக்டரு, என்னோட நான் சீரியலில் மக்கள் மனசில் நான் பதிஞ்சது எல்லாரையும் சிரிக்க வச்சுருக்கேன். கூட நடித்தவங்கள கேரக்டராக அழ வைக்கிற கேரக்டரு. ஆனால் இதில் நான் அழுது நடிச்சிருப்பேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அழுவுறது. அந்த அதை வந்து நான் அழும்போது மற்றவங்கள அழ வைக்கணும், அதுதான் அந்த கேரக்டரு. நான் அழும்போது எனக்கு சுற்றி இருந்தவங்களும் அழுதாங்க. அப்போ எனக்குள்ளே ஒரு சந்தோஷம், ஓ எனக்குள்ளே இந்த திறமையும் இருக்குது அப்படின்றத வெளிக்கொண்டு வந்தது இந்த படம். கண்டிப்பாக இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது கண்டிப்பாக எல்லோரும் போய் பாருங்கள். எங்களுக்கான சின்னத்திரையிலேருந்து வர ஒரு ஆர்டிஸ்ட்டுக்குமே ஆடியன்ஸான நீங்கள் சப்போர்ட் பண்ணி தான் எங்களை அடுத்த லெவல் கொண்டு போக வைக்க முடியும். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எங்களை அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு நீங்கள் சப்போர்ட் வேணும். இந்த மாதிரி படங்களுக்கு நீங்கள் இந்த படத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள். உங்களுக்கான எல்லா விஷயமும் இந்த படத்தில் இருக்குது. கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட் எங்கள் படத்துக்கும் எனக்கும் எங்கள் டீமுக்கும் இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சார், கேமராமேன் சார், இந்த ப்ரொடியூசர், எங்கள் கூட ஒர்க் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இங்கே வந்திருக்க பத்திரிக்கைக்காரவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஆடியன்ஸானவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்ஸ்.